என்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவ் ரேட் கொண்ட டாப் ஃபைவ் கிரெடிட் கார்டோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த அஞ்சு கிரெடிட் கார்டில் ஏதாவது கிரெடிட் கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமாக அப்ரூவ் செய்யப்பட்டிருக்குது ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ மற்ற கிரெடிட் கார்டுக்கெலாம் நம்ம தேவையில்லாமல் அப்ளை பண்ணி நம்மளோட டைமையும் நம்மளோட சிபிலையும் வந்து அடிவாங்க வைக்கிறதுக்கு பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த மாதிரியான அதிக அப்ரூவ் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு எதெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஸோ எல்லா கிரெடிட் கார்டோட டீட்டெயில் அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே எல்லா கிரெடிட் கார்டோட அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை யாருக்கெல்லாம் எந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இப்போ வந்து அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சோ நம்மளோட டாப் ஃபைவ்ல ஃபிஃப்த் பிளேஸ் கிடைக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு சோ ஆக்சிஸ் பேங்க்ல இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவ் ரேட்ல இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தான் இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய ஒரு சில கேலிட்ட பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா பிளிப்கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் கேஷ் பேக் வந்து கொடுக்குறாங்க இது தவிர ஸ்விக்கி ஊப்பர் பிவிஆர் கர்பீட் கிளியர் ட்ரிப் இது மாதிரியான வெப்சைட்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க இது தவிர மற்ற மெர்ச்சனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பர் இயருக்கு அடுத்தது இதில் வந்து ஒன் பர்சன்டேஜ் ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது நீங்கள் எந்த பெட்ரோல் பங்கில் போய்ட்டு ஃபியூல் பர்சேஸ் பண்ணாலும் ஒன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகுது நெக்ஸ்ட் இவங்களோட டையப் வச்சுருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதுல அதில் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது ஸோ அடுத்தது நம்மளோட டாப் ஃபைவ்ல ஃபோர்த் பிளேஸ் படிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு ஸோ எஸ்பிஐ பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்ளை லிங்க் வந்து இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனுவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டா ஐநூறு ரூபாய்க்கு ஒர்த்தான அமேசான் கிஃப்ட் வச்சு வந்து கொடுத்துருவாங்க அந்த ஜாயினிங் ஃபீயை வந்து தேலி பண்ணும் விதமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டு செவன் நெக்ஸ்ட் புக் மைசோ க்ளியர் ட்ரிப் டோமினோஸ் மைத்ரா நெட்மெட் ஸ்விக்கி யாத்ரா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அல்லது வெப்சைட்ல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டென் எக்ஸ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க இது தவிர மற்ற ஆன்லைன் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஆன்லைனில் வந்து ஒன் லேக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒர்த்தான இ கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஃப்யூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் அதுல வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது அடுத்தது நம்மளோட டாப் ஃபைவ்ல தேர்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெல்லியானியா கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சி பேங்க்ல இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவ் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டுல ரெண்டு கிரெடிட் கார்டு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெல்லியானியா கிரெடிட் கார்டு அனதர் ஒன்று பாத்தீங்கன்னா செலக்ட் கிரெடிட் கார்டு ரெண்டு கிரெடிட் கார்டுமே பார்க்கலாம் நீங்க வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்னு மெல்லியானியா கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா செலக்ட் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுங்க இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவ் ரேட்டை வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான் ஜாயினிங் ஃபீயோ ரெனுவல் ஃபீயோ எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த தேர்ட்டி டேஸ்க்கு உள்ள நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது ஐநூறு ரூபாய்க்கு கிஃப்ட்டு வச்சு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிணா அடுத்த முப்பது நாளைக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு இஎம்ஐ ஏதாவது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக எடுக்கிறீங்கன்னா அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பேடிஎம்ல மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி புக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரயில்வே காம்ளிமென்ட்ரி லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பர் குவார்ட்டர் இயருக்கு நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒன் அதல அதில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது நம்மளோட டாப் ஃபைவ்ல செகண்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐடிஎஃப்சி பேங்கோட செலக்ட் கிரெடிட் கார்டு ஸோ இந்த கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் பண்ண அடுத்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தான கிஃப்ட் வச்சு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் இதில் ஃபாரின் கரன்சி மார்க் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்டேஜ் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த முப்பது நாளைக்குள்ளே நீங்க ஃபஸ்ட் இஎம்ஐ எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ரெண்டு காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் வந்து இதில் ப்ரொவைட் வந்து பண்றாங்க பர் குவார்ட்டர் இயருக்கு அந்த மாதத்தில் இருபதாயிரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி தான் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் ஃபியூல் சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் யூபிஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லியானிய கிரெடிட் கார்டு உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது நீங்க வந்து இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுல எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு விசா டைப்ல தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா அடிஷ்னலா வந்துட்டு ஒரு இரநூறுபா சேர்த்து பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வீச்செல்லாம் கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட ஃபோன்பே கூகுள்பே பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் லிங்க் பண்ணி யூபிஐ பேமெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் இது ரெண்டு கிரெடிட் கார்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்க வந்து இந்த மாசத்துல ஐடிஎஃப்சி பேங்க்ல ஏதாவது கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் கிரெடிட் கார்டு இல்லைனா மிலியானிய கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்க ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அடுத்தது நம்மளோட டாப் ஃபைவ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிக்கக்கூடிய கிரெடிட் கார்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டாடா நியூ கிரெடிட் கார்டு ஸோ இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்லையும் வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டாக இருந்தது இந்த மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு டாப் ஒன் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டாடா நியூ கிரெடிட் கார்டு ஸோ டாடா நியூ கிரெடிட் கார்டில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா நியூட இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் இதே இது ப்ளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் டபுள் நைன் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ மட்டும் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் ரினிவல் ஃபீ மட்டும் தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க அடுத்த வருஷத்தில் இந்த கிரெடிட் கார்டோட அப்ளை பண்ணுறக்கான லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் இல்லை டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டோட லிங்குமே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதிகமாக அப்ரூட் ஆகும் ஸோ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாட்டா நியூ அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் இது வந்து இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட டயஅப்பில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் இது இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் ப்ளஸ் கிரெடிட் கார்டில் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டாடா நியூ காயின்ஸ் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் டூ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டிலையும் டூ பர்சன்டேஜ் ப்ளஸ் கிரெடிட் கார்டிலையும் கிடைக்கும் நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ரெண்டுலேயுமே அவைலபுளாக இருக்குது இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸும் நாலு இன்டர்நேஷனல் லான்ச் ஆக்சஸும் இதுல அவைலபிளாக இருக்குது இதே இது பிளஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது லான்ச் ஆக்சஸ் வந்து இதுல அவைலபிளாக இல்லை ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில கைலட்டான பெனிஃபிட்டை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அஞ்சு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலராக அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவ்ட் ரேட்டில் இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்